வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் அண்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் 2021 எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் 2018 நடந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஷின் பேப்பர் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நம்ம அனலைஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெண்டு பார்ட் பார்த்துருப்போம். ஸோ ரெண்டு பார்ட்டில் வந்து ஒரு 32 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வந்து கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம 30 செகண்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ பாய்சன் ரேஷியோ, ஸோ தியரிட்டிக்கல் வேல்யூ தான் கேட்டிருப்பாங்க. ஸோ தியரிட்டிக்கலில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு மினிமம் வேல்யூ வந்து -1 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 0.50, ஓகேங்களா? ஸோ வந்து 32 வந்து பின்னு பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு 33 பாருங்கள். ஸ்டீல் ராட் வந்து 15 மீட்டர் லாங் இஸ் அட் டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரி செல்சியஸில், அது என்னது இருக்குது, 15 சென்டிமீட்டர் லாங் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபைன் த ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த லென்த் வென் த டெம்பரேச்சர் இஸ் ரைஸ்டு டு 65. ஸோ இப்போ எங்கிட்ட ஒரு ராட் இருக்குது, அது 15 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது 15 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போது என்னோடய இது டெம்பரேச்சர் வந்து 65 டிகிரியாக மாறும் பொழுது என்னோடய அந்த ஃப்ரீ எக்ஸ்பென்ஷனில் தான் இருக்குது, ஓகேங்களா? அப்போ வந்து அதோடய லென்த் என்னவாக இருக்கும்? அப்போ மாறும்போது அந்த எக்ஸ்பென்ஷன் லென்த் மட்டும்தான் கேட்குறாங்க, ஓவரால் லென்த் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ டெல்டா எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா டி, ஸோ டெல்டா எல். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பென்ஷன் தான் தெரியணும். ஸோ டெல்டா எல் அப்போ வந்து சேஞ்ச் லென்த்து. இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும், ஆல்ஃபா டி ஃபார்முலா. இப்போ கொடுத்துருக்குறது ஆல்ஃபா கொடுத்துருப்பாங்க அண்ட் டி வந்து கொடுத்துருப்பாங்க, ஆல்ஃபா எல்இ, ஓகேங்களா? டிஇ சொல்லலாம். ஸோ டிஇ ஆர் டிஎல் நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, எக்ஸ்பென்ஷன் லென்த்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து ஆல்ஃபா டி எல்னு வரும், ஓகேங்களா? ஸோ எல் இப்போ வந்து இந்த ஆல்ஃபா டிஇ இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு வரும், ஓகேங்களா? தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா? சிக்மா தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து ஆல்ஃபா டிஇ. இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்குது ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் சேஞ்ச் லென்த்துக்கு ஆல்ஃபா டிஎல்னு வரும். இங்கே வந்து 12×10⁻⁶ போட்டு 15 சென்டிமீட்டர் இந்த டிஃப்ரென்ஸ், டி வந்து டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ டோட்டலாக டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 50 டிகிரி செல்சியஸ் வரும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5×15×12 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 9 mm வரும், ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து ஆன்சர், 33 வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் 34. ஸோ இது வந்து ரிலேஷன் இகேஎன்சி. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த ரிலேஷன்ஸ் தான், இகேசி அண்ட் மியூ பாய்சன் ரேஷனுக்கு பார்க்கணும். இ த்ரீ எங்ஸ் மாடலஸ், கே பல்க்கு அண்ட் சி மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ஷேர் மாடலஸ் எப்படி வேணால் சொல்லலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பாய்சன் ரேஷியோக்கும் பார்த்து வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரியலாம், ஈக்குவல் டு 2C×1+μ, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஈக்குவல் டு 3K(1−2C), ஓகேங்களா? 2C 2C ஆர் 2μ, ஓகேங்களா? 3K(1−2μ). ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இதில் நீ ரீ அரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிக்கலாம். டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா டைரெக்டாக என்ன பண்ணுவீங்க, 9KC/3K+C, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன் பார்த்துக்கணும், இந்த ரிலேஷன் பார்க்கணும், மறுபடியும் மியூக்கான ஒரு ரிலேஷன் இருக்கும். இந்த எல்லா ரிலேஷன் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் இருக்கும், எஸ்ஒஎம்ல இருந்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் 34 வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 35 பாருங்கள். த மூமெண்ட் ரெக்வயர்ட் டு ரொட்டேட் த நியர் எண்ட் ஆஃப் த ப்ரிஸ்மேட்டிக் பீம் ஏ யூனிட் ஆங்கிள் வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் த ஃபேர் அண்ட் பீயிங் ஃப்ரீலி சப்போர்ட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிஸ்மேட்டிக் பீம் இருக்குது, ப்ரிஸ்மேட்டிக்னா சேம் அந்த கிராஸ் செக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ரிஸ்மேட்டிக் பீம் வந்து ரொட்டேட், ஓகேங்களா? மூமெண்ட் ரெக்வயர்ட் டு ரொட்டேட், எவ்வளோ மூமெண்ட் நம்மளுக்கு தேவை, ஓகேங்களா? ரெக்வயர்ட் டு ரொட்டேட் த நியர் அண்ட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு பீம், அந்த எண்டு என்னது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃபேர் அண்ட் பீயிங் ஃப்ரீலி சப்போர்ட்டட், ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு 3/L வரும். ஸோ இது வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃப்ரீ என்றது வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேர் அண்ட் பீயிங் ஃப்ரீலி சப்போர்ட்டட்னு சொல்லியிருக்கான், ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டட்னா வந்து இன்ஜுரி இன்ஜுரி கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இதே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு கண்டிஷனாக இருந்தா, ஓகேங்களா? இங்கே வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு கண்டிஷனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4EI/L வரும். இதே வந்து இங்கே கொஷினில் வந்து ஃபேர் அண்ட் பீயிங் ஃப்ரீ ஜஸ்ட்டு ஃப்ரீ மட்டும் கொடுத்துருந்தானா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும்னா 0 வரும், ஓகேங்களா? இங்கே கேட்குறது ஃப்ரீலி சப்போர்ட்டட், ஓகேங்களா? ஃப்ரீலி வந்து என்ன இருக்குது, சப்போர்ட் பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து எல்லில் கொடுத்துருக்கனால தான் அந்த 3A/L வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதே கைடர் ரோலர்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அந்த கைடர் ரோலர் பார்த்திங்கன்னா அந்த ஃபேர் அண்ட் வந்து பீயிங் கைடர் ரோலர் அப்படி இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு EI/L சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து
fixed ஞாபகம் 4 ai by l அப்புறம் injured or freely supported பாத்தீங்கன்னா 3 ai by l and free end இருந்துச்சுனா 0 and roller இருந்துச்சுனா வந்து guided roller ஆனா ei by l so சிம்பிளா தான் இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ வந்து இந்த 35th क्वेश्चन பாத்தீங்கன்னா ஆப்ஷன் d வந்து கரெக்ட் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் 36 பாருங்க அந்த strength of the beam mainly depends on சோ ஜெனரலா நமக்கு வந்து strength எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணோம்னா section modulus சோ section modulus is z சொல்லுவோம் z equal to என்னது i by y max ஓகேங்களா i by y max சோ moment of inertia க்கு பர் என்னது அந்த depth ஓகேங்களா அந்த centered depth அந்த நம்ம பிரிக்கும்ல சோ y max அந்த வந்து பிரிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது அந்த section modulus இத பேஸ் பண்ணி தான் நம்மளோட strength of the beam வந்து இருக்கும் சோ section மாற மாற அந்த beam ஓட strength வந்து variety வரும் ஓகேங்களா சோ இப்போ வந்து 36 வந்து ஆப்ஷன் c நெக்ஸ்ட் 37 பாருங்க in more circle of strain ஓகேங்களா ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் கிவ்ஸ் தி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோர் சர்க்கிள்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் ஸோ டயாமீட்டர் ஸோ டயாமீட்டர்ன்றது என்டையர் வரும் நம்மளுக்கு இது தேவை பார்த்திங்கன்னா அந்த ரேடியஸ் மட்டும்தான் ஸோ அந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எது மென்ஷன் பண்ணுவோம்னா ஷியர்ஸ் ஷியரை மென்ஷன் பண்ணும் அப்போ வந்து ஓவரால் ஷியரில் நம்மளுக்கு பாதி தான் வந்து என்னது அந்த ரேடியஸ் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃப் ஆஃப் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஷியர் ஸ்ட்ரெயின்ன்றது கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி வந்து 37 வந்து கரெக்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து 38 த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரேண்டம்லி ஓரியன்ட் கிரெயின்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டென்ஷன் ஓகேங்களா காசஸ் என்ன காஸ் பண்ணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மள்கிட்ட ஒரு கிரெயின்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிரெயின்ஸ் இருக்குது லேயர்ஸ் இருக்குது அது என்ன அந்த டென்ஷனில் இருக்குது ஓகேங்களா டென்ஷன் ஜோனில் இருக்கும்போது அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்கும்ல ஸோ அந்த அப்போ நடக்கும்போது என்ன காஸ் ஆகும் பார்த்திங்கன்னா வந்து ஹார்டனிங் ப்ராசஸ் வந்து நடக்கும் அது என்ன ஆர்டனிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் அந்த நம்ம லென்த்து சேஞ்ச் ஆனாலும் சரி குறைஞ்சாலும் மொத்தமாக சேஞ்சிங் லென்த் இருந்தாவே அந்த இடத்துல ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்ட்ரெயின் ஆகும்போது அந்த ஸ்ட்ரெயின் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்டனிங் ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து 38 ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் 39 த டெப்த் ஆஃப் 39th க்வெஸ்சன் பாருங்கள் த டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆன் வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் பிளேட் ஸோ வந்து நம்ம டெப்த் ஆஃப் சென்டர் வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் பிளேட் வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் பிளேட்டில் நமக்கு நம்ம ஜென்ரலாக ரெக்டாங்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்ல ஸோ ரெண்டு தான் நம்ம வந்து எழுதிக்குவோம் இதில் வந்து ஒன்று வந்து 4 மீட்டர் வைட் இருக்குது இன்னொன்று வந்து 3 மீட்டர் வைட் இருக்குது ஓகேங்களா 4 மீட்டர் வைட் அண்ட் 3 மீட்டர் வைட் இது நம்ம வந்து 3 பெருந்தனால இந்த 4 மீட்டர் அண்ட் 3 மீட்டர் ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம்ல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவன் கேட்குறாங்கன்னா வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் பிளேட் ஸோ வெர்டிக்கலாக இருக்கிற ரெக்டாங்குலர் பிளேட் ஓகேங்களா இது ஹரிசென்டல் ரெக்டாங்குலர் பிளேட் வெர்டிக்கலாக இருக்கும்போது நம்மளோட சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து பாதியில் தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 மீட்டரில் வந்து இருக்கும் இதனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 39 சி 2 மீட்டர் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு 40 பாருங்கள் த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பெல்டன் டர்பைன் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா பெல்டன் டர்பைனுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக வந்து 10 to 15 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்பெசிஃபிக் பெல்டான் மின் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பெல்டான் டர்பைன் இந்த பெல்டான் டர்பைன் வீலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுன்றதுனால 10 to 35 ரேஞ்சில் இருக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த 10 to 35 ரேஞ்ச் வந்து 12 to 70 இருக்குது இதே பார்த்தீங்கன்னா வந்து அதனால் அதனால் இந்த கொஷனுக்கு வந்து இந்த ஆன்சர் பெல்டான் டர்பைனுக்கு இதே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்சிஸ் டர்பைனாக இருந்துச்சுன்னா நமக்கு 35 to 250 ஓகேங்களா 35 to 250 இருந்தது வந்து என்னது ஃப்ரான்சிஸ் அது வந்து கெப்லானா தான் கிரேட்டர் தென் 250 அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெரி ஹை ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா வெரி ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீடாக இருக்கிறது ஒரே ஒன்று தான் அது வந்து என்னதுன்னா ப்ரொப்ளர் ஓகேங்களா ப்ரொப்ளரில் வந்து ஹை ஸ்பீடு இருக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேட்டர் தென் 600 ஓகேங்களா 600 கிரேட்டர் தென் 250 நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 35 to 250 நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் 10 to 35 ஸோ இந்த இது அப்படியே ரேஞ்ச் மாதிரி நான் வச்சுக்கோங்க 10 to 35, 35 to 250 கிரேட்டர் தென் 250 கிரேட்டர் தென் 600 ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெல்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் கப்லான் அண்டு ப்ரொப்ளர் ஸோ ப்ரொப்ளர் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கிறது வந்து பெல்டான் அதுக்கடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது ஃப்ரான்சிஸ் ஓகேங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க 14th க்வெஸ்சன் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 41 இஃப் த ஸ்கேல் ரேஷியோ ஆஃப் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன் இஸ் எல் ஆர் பை வி ஓகேங்களா ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலர் அதான் ஸ்கேலர் ரேஷியோட வெர்டிக்கல் டைமென்ஷன் எல்ஆர் பை வின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்கேலர் ரேஷியோட வெலாசிட்டிக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேல்யூ டைமென்ஷன் வெர்டிக்கல் டைமென்ஷனோட ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்கேலர் ரேஷியோ கிடைக்கும் வெலாசிட்டிக்கு ஓகேங்களா ஸோ டைமென்ஷன் வெர்டிக்கல் டைமென்ஷனை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா வெலாசிட்டி வந்து நம்ம அரைவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 42 பாருங்கள் இன் ஹைட்ராலிக் ஜம்ப்
எனர்ஜி லாஸ் இஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஹைட்ராலிக் ஜம்ப்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ இது மாதிரி ஒரு இதில் இப்படி வந்து என்ன ஜம்ப் ஆகும்ல, ஸோ இந்த மாதிரி ஜம்ப் ஆகும். ஓகேங்களா, இது வந்து இங்கே டி ஒன் டி டூன்னு பிரிப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெப்த் வந்து நம்ம டி ஒன்னு பிரிப்போம். இப்போ என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சது டி டூ மைனஸ் டி ஒன் ஹோல் க்யூப் டிவைட் பை ஃபோர் டி ஒன் டி டூ. ஓகேங்களா, ஸோ டி ஒன் டி டூ. இங்கே வந்து டெப்த் எப்படி வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், டின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஒயர் ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இது மேட்ச் பண்ணுங்கள். ஸோ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் க்யூப் டிவைட் பை ஃபோர் ஒய் ஒன் ஒய் டூ. ஸோ இங்கே இருக்கிறது பி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாமே கொஞ்சம் அந்த பவர்ஸ் வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஹைட்ராலிக் ஜம்ப்னு வந்து நம்ம பவர் வந்து த்ரீ க்யூப் ரூட்டில் வந்து வரும், க்யூபில் வரும். ஓகேங்களா, க்யூப் ரூட் கிடையாது, க்யூபில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம், ஹைட்ராலிக்னாவே க்யூப். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், 43. த ஈக்குவேஷன் ஆஃப் கிராஜுவலி வேரியட் ஃப்ளோ இன் இஸ் எக்ஸ்பிரஸ் இஸ். ஸோ கிராஜுவலி வேரியட் ஃப்ளோ வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஈக்குவேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ ஸ்லோப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்ல, ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 8b மைனஸ் 8e டிவைட் பை 1 மைனஸ் எஃப்ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, 1 மைனஸ் எஃப்ஆர் ஸ்கொயர். நம்ம மேலிக்கில் எப்பயுமே வந்து மைனஸ் வரும், மறந்துடாதீங்க. அப்படியே மைனஸ் வந்தாலே நம்மளுக்கு இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட்டில் ஸ்கொயரில் இருக்கும், எஃப்ஆர் ஸ்கொயரில் இருக்கும், ஃப்ரௌட் நம்பர் வந்து ஸ்கொயரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 41 பாருங்கள். இந்த கேஸ் ஆஃப் ட்ராப் டவுன் கவ். ஸோ ட்ராப் டவுன் கவ்னா நம்மளுக்கு ஓப்பன் சேனல் ஃப்ளோ வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா, அப்போ இது குவெஸ்டனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேஸ் ஆஃப் ட்ராப் டவுன் கவ் ஃபார்ம்ட் இன் ஓப்பன் சேனல் இந்த ஸ்லோப் ஆஃப் ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் ட்ராப் டவுன் கவ் வந்து எப்பவுமே ஜீரோவோட அந்த லெஸ் தென் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஒய் பி டிஎக்ஸ் வந்து ஸ்லோப் வந்து லெஸ் தென் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 45. த மேக்ஸிமம் வெலாசிட்டி இன் ஏ சர்க்குலர் பைப் வென் த ஃப்ளோ இஸ் லேமினார். ஒரு லேமினார் கண்டிஷன்னா ஒரே லேயர் ஒரே ஈவனாக போயிட்டுருக்கு அந்த லேமினார்ன்றது. ஸோ அந்த லேமினாரில் வந்து நம்ம சர்க்குலர் பைப், ஸோ இது வந்து ஒரு பைப்பு, இதில் நம்ம வெலாசிட்டி கேட்குறான். ஸோ கொஷின் நல்லா பார்க்கணும், வெலாசிட்டி கேட்பான், இன்னொன்று ஷியர் கேட்பான். ஸோ வெலாசிட்டி அண்ட் ஷியர். ஸோ இதுக்கு வந்து டயக்ராம் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெலாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும்போது என்னாகும்னா இந்த சைடில் பட்டு என்னாகும் அதோடய வெலாசிட்டி வந்து கம்மியாகும், நடுவில் வந்து அதிகமாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெலாசிட்டின்னு வரும்போது தண்ணி வந்து பைப்பில் நடுவில் வந்து வேகமாக போகும், சைடில் அதோடய சர்க்கம்ஃபரன்ஸில் இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக போகும். ஏன்னா டச் ஆகி போகிறனால ஃப்ரிக்ஷன் நடக்கிறனால அங்கே என்னாகணும் கம்மியாகி போகும். அப்போ வந்து இது பார்த்திங்கன்னா பேரபோலிக்காக தான் வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஜீரோ அட் தி சர்ஃபேசஸ் இன்னர் சர்ஃபேசஸ் அண்டு மேக்ஸிமம் அட் தி சென்டர். ஓகேங்களா, இங்கே என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி இன் சர்க்குலர் பைப் வென் த ஃப்ளோ இஸ் லேமினார் கண்டிஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சென்டர் ஆஃப் த பைப்பில் தான் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வெலாசிட்டி ஆர் ஜீரோ வெலாசிட்டின்னு கிட்ட அந்த எஜ்ஜு. ஓகேங்களா, அங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பைப்போட எஜ்ஜஸ், பைப்போட சர்ஃபேசஸ், இன்னர் சர்ஃபேசஸ், இன்னர் சர்க்கம்ஃபரன்சஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷியர் பேசிஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஷியர்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஷியர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இங்கே வந்து அதிகமாக இருக்கும், ஸோ இங்கேயும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சர்ஃபேசஸில் டச் ஆகிற சர்ஃபேஸில் அப்போ இன்னர் பிட்வீன் என்ன இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக அதை கேட்பாங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைப் ஃப்ளோவில் லேமினார், அதுவும் லேமினார் பைப் ஃப்ளோவில் சர்க்குலர் பைப்பில் மேக்ஸிமம் வெலாசிட்டி சென்டரில் இருக்கும், மினிமம் வெலாசிட்டி ஆர் ஜீரோ வெலாசிட்டி வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பைப்பில் இருக்கும். அதே மாதிரி ஷியர் பார்த்திங்கன்னா வந்து இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கும், பைப்போட சர்க்கம்ஃபரன்ஸில். அண்டு பார்த்திங்கன்னா வந்து அது ஜீரோ ஷியர் பார்த்திங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் த பைப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம். ஓகேங்களா, அந்த டயக்ராம் நம்பர் தான் சரி. நெக்ஸ்ட் 46 பார்த்தீங்கன்னா பிட்டா டியூப் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங். ஸோ அந்த வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃப்ளூயில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஓப்பன் சேனல் ஃப்ளோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தா அந்த இது பைப் ஃப்ளோவில் லேமினார் ஃப்ளோவில் அந்த டர்புலன் ஃப்ளோ அந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ பார்க்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுறவங்களா, ஸோ ஒரு ஒரு ப்ரெஷராக இருக்கட்டும், ஓகேங்களா, நீங்கள் வந்து எனர்ஜி மெஷர் பண்ணுறா இருக்கட்டும், டிஸ்சார்ஜ், வெலாசிட்டி, இது மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கம்பல்சரி பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 46 பிட்டா டியூப் வந்து நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்திங்கன்னா வெலாசிட்டி மெஷர்மெண்ட்ஸு. இதே வந்து நம்ம ரேட் ஆஃப் ஃப்ளோவில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து வென்ச்சுரி மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வென்ச்சுரி மீட்டர், அப்புறம் ஆரிஃபேஸ் மீட்டர், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நோசில் மீட்டர். ஸோ மூணு நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, இதெல்லாமே ஃப்ளோ மெஷர்மெண்ட்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஃப்ளோ ரேட், சாரி ஃப்ளோ ரேட். ஓகேங்களா, ஃப்ளோ ரேட் ஆர் ரேட் ஆஃப் ஃப்ளோ எப்படி ஒன்று சொல்லலாம் அப்படின்னா டிஸ்சார்ஜ். ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா இது வென்ச்சுரி மீட்டர், ஆர்ஃபேஸ் மீட்டர் அண்ட் நோசில் மீட்டர். வெலாசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம பிட்டா டியூப்பில் பண்ணுவோம். அண்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோட்டோமீட்டர் வந்து ஃப்ளோ மெஷர்மெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஃப்ளோ மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன சொன்னால் ரோட்டோமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா,
இப்போ 46 வந்து நமக்கு கேட்டிருக்கிறது பிட்டாடியும் அது மெஷர் பண்ணுறது வெலாசிட்டி. நெக்ஸ்ட் 47 பாருங்க, ஐசோலேஷன் ட்ரையாங்கிள் பிளேட் ஆஃப் பேஸ் வந்து 3 மீட்டர் அண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 மீட்டர். ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அதோட பேஸ் ஐசோலேஷனாக சேம் இருக்கும். ஓகேங்களா, அதோட ஹைட்டும் சரி கீழே அந்த பேஸோட வித்து பார்த்திங்கன்னா 3 இருக்கும், ஹைட்டும் 3 இருக்கும். ஓகேங்களா, ஸோ 3 மீட்டர் 3 மீட்டர் இருக்குது. இது என்னது, இம்மர்ஸ்டு வெர்டிகலி இன் ஆயில் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8. ஸோ ஆயில் என்ன ஆகுதுன்னா இம்மர்ஸ் ஆகுது, ஸோ உள்ளே மூழ்கி போகுது. அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துட்டாங்க. அண்ட் த பேஸ் பிளேட் ஆஃப் த கோயின்சைட் வித் த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் ஆயில் த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த பிளேட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் பிளேட்டோட ஒரு இது சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஆயில் சர்ஃபேஸில் ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும்ல, ஸோ டாப் ஆஃப் த ஃப்ரீ சர்ஃபேஸஸ் வந்து டச் ஆகும்போது அந்த பிளேட்டில் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு வந்து இது கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம டிஆர்பிலும் கேட்பாங்க, ஸோ அதனால் இது வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ டயக்ராமாக நம்ம ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் தெளிவாக. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து என்னது ஃப்ரீ சர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஃப்ரீ சர்ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா, கோயின்சைட் ஆகியிருக்கு. இதோட ஹைட் தெரியும் 3, அதே மாதிரி வந்து இதோட வித்து 3 இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதோட சென்டர் ஆஃப் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இங்கேருந்து 2/3 இருக்கும், பேஸ்லேருந்து ஹச் பை 3 இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹச் பை 3. ஓகேங்களா, அப்போ இது எவ்வளோ இருக்கும், இது வந்து 1 மீட்டராக இருக்கும், ரிமைனிங் வந்து 2 மீட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கேட்குறது வந்து டோட்டல் ப்ரெஷர் கேட்குறான். ஸோ டோட்டல் ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஸோ WAX bar. ஓகேங்களா, ஸோ WAX bar. ஸோ வந்து இது ஏ வந்து என்னது ஏரியா. ஓகேங்களா, ஏரியா என்னது ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், ஸோ ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், இதில் பிரெத்து 3 ஹைட்டு 3. ஓகேங்களா, அப்போ 3 இன்ட்டு 3. ஓகேங்களா, 3 இன்ட்டு 3 9, அப்போ 4.5 வரும்ல, ஸோ 3 3 9 டிவைட் பை 2 4.5 வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் பார், ஸோ இந்த இதுதான் வந்து நமக்கு எக்ஸ் பார், இது வந்து எவ்வளோது 1 மீட்டர். ஸோ எக்ஸ் பார் வந்து 1 மீட்டர், ஏ தெரியும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டபிள்யூ. ஓகேங்களா, வெயிட் ஆஃப் த ஆயில் ஸ்பெசிஃபிக் அந்த இது வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ 0.8 இன்ட்டு டென்சிட்டி. ஸோ அதை அப்புறம் வந்து டென்சிட்டியை கன்வெர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 1000 மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ எவ்வளோ இருக்குது 800 kg/m³ வந்து அதோடய டென்சிட்டி இருக்குது, ஆயிலோட டென்சிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெயிட்டுக்கு மாற்றணும்ல, ஸோ வெயிட்டுக்கு மாற்றணும்னா ஸ்பெசிஃபிக் இது கிராவிடேஷன் ஃபோர்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 800 × 9.81. ஓகேங்களா, ஸோ அது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 7848 வரும். ஓகேங்களா, 7848 வருமா, ஸோ 7848 வரும். இந்த 7848 வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அண்ட் 4.5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1, ஸோ இதெல்லாமே போட்டோம்னா நம்மளுக்கு 35.316 kN/m³ வரும். ஓகேங்களா, ஸோ பர் மீட்டர் கியூபுக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. இங்கே வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 35.30 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஒரே ஒரு ஃபார்முலா தான், டிபிஆர் இக்குவல் டு அதான் டோட்டல் ப்ரெஷர் இக்குவல் டு என்னது டபிள்யூஏ எக்ஸ் பார். டபிள்யூன்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆயிலோட டென்சிட்டி இன்ட்டு அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 9.81 மல்டிப்ளை பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.9, அதனால் வந்து நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணுறோம் ஆயிலோட இதுக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஏரியா நம்மளுக்கு தெரியும் ஆஃப் இன்ட்டு பி இன்ச் ஆச்சு ட்ரையாங்கிளுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பார்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கோயின்சைட் சர்ஃபேஸில் வந்து கோயின்சைட் ஆகிறனால அதோட பாட்டம் பார்த்திங்க ஆச்சு பை 3 வந்து இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3ன்றதுனால 3/3 = 1 மீட்டர்னு வந்து வரும். ஓகேங்களா, அதை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 35.30 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது 47 ஆன்சர் ஆனது 35.30 இந்த கொஷனுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன் டைம் வேறு மாடலில் போட்டு போட்டு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேஸ் வந்து ட்ரையாங்கிள் வந்து இப்படி போட்டிருந்தோம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ வந்து 2 HP 3 வரும், அப்போ ஆன்சர் வந்து மாறும். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் 48 பாருங்கள், த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எ ஜெட். ஓகேங்களா, ஆஃப் எ வாட்டர் ஆஃப் மூவிங் வெர்டிக்கல் பிளேட் இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஜெட் இஸ் கிவன் பை. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜெட்டுன்னு அவங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரெஷரில் என்னாலும் இது வாட்டர் சர்ஃபேஸ் வந்து வெளியே இதாகும்ல, ஃபோர்ஸ் அதாகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ρa V² ஓகேங்களா, இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டுருக்கான், மூவிங் வெர்டிகுலர் பிளேட், அப்போ வந்து பிளேட்டு மூவ் ஆகுது ஜெட்லேருந்து அந்த வெலாசிட்டி வரும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா ρa V - u² ஓகேங்களா, இது ரெண்டு வரணும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, இப்போ மாற்றி இதை சூஸ் பண்ணிடுறாதீங்கன்னா இது வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 49 பார்க்க போகிறோம், 49 கேட்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், இன் ஏ ரெக்டாங்குலர் சேனல் த கிரிட்டிக்கல் டெப்த் YC இஸ் எக்ஸ்பிரஸ்ட் எஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெக்டாங்குலர் சேனலில் கிரிட்டிக்கல் டெப்த், ஸோ YC எப்படி இருக்குன்னா Q² / G, இது என்ன கியூப் ரூட்டில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ பவர் 1/3.
பவர்ல வந்து 1/3 வரும். இதே வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டானா விசி அதே ரெக்டாங்குலர் சேனலுக்கு தான். கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி இன்ட்டு ஒய், ஜி இன்ட்டு அந்த டெப்த் வந்து ஒய், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதே ரெக்டாங்குலர் சேனலுக்கு இ மினிமம் எவ்வளோன்னு கேட்டானா நம்மளுக்கு மொத்தம் வந்து 1.5 times ஆஃப் கிரிட்டிக்கல் டெப்த், ஓகேங்களா? கிரிட்டிக்கல் டெப்த்து 1.5 times தான் வந்து இ மினிமம், ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தையும் ஞாபகம். இங்கே நம்மளுக்கு கேட்டது வந்து ஒய்சி கிரிட்டிக்கல் டெப்தோட ஃபார்முலா கியூ ஸ்கொயர் பை ஜி ஹோல் பவர் 1/3. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மேனிங்ஸ் ஃபார்முலா. அந்த மேனிங்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஆர் பவர் 2/3 எஸ் பவர் 1/2. ஸோ இது வந்து மாறி மாறி 2/3 1/2 வரும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஏன்னு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து என்னென்ன நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த சி ஈக்குவல் டு 1/n m^(1/6). ஸோ இந்த ஃபார்மெட்டில் ஒரு இது இருக்கும். ஸோ இந்த இது ஞாபகம் ஃபார்முலாவை. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் செசிஸ் ஃபார்முலா தெரியும், வி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்ஐ, ஓகேங்களா? வி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்ஐ. அதில் சின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8gf(8gf)னு வரும், 8gf(8gf)னு வரும். இதே சி தான் எங்கள் வந்து 1/n m^(1/6)னு வரும் நம்ம ராபர்ட்சன் மேனிங் ஃபார்முலாவில், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த குட்டர் ஃபார்முலா ஆச் பேசின்ஸ் ஃபார்முலாவாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து 15 questions முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் 51 பாருங்கள், த சர்ஃபேஸ் லோடிங் ஆர் ஓவர் ஃப்ளோ ரேட், ஓகேங்களா? சர்ஃபேஸ் லோடிங் ஆர் ஓவர் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏ செடிமெண்டேஷன் டேங்க் பாசிங் ஏ டிஸ்டன்ஸ் கியூ அண்ட் ஹேவிங் ஏ லென்த் வந்து எல், டெப்த் வந்து டி அண்ட் வித் வந்து பி. ஸோ இது வந்து லென்த்து டெப்த்து அண்ட் பிரெத்து, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன டிஸ்சார்ஜ் இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓவர் ஃப்ளோ ரேட். ஸோ ஓவர் ஃப்ளோ ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து பிரெத் அண்ட் லென்த்தை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியா பொறுத்து தான் இருக்கும் இந்த வேரியேஷன். ஸோ இந்த பிரெத்து இந்த லென்த் ஓவர் ஃப்ளோ ரேட்டு தானே, இது மேலே தான் இப்படி வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரெத் இருக்கும், இது பிரெத்து, இது லென்த்து, இது டெப்த்து. அப்போ இந்த பிரெத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு ஓவர் ஃப்ளோ ரேட் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பி இன்டு எல் தான் நம்மளுக்கு வரும். இங்கே இருக்கிறது பி இன்டு எல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிவைடெல் இங்கே தான், டிஸ்சார்ஜ் டிவைட் பை பி எல் கியூ பை பி டிவைட் பி கியூ டிவைட் பை பி எல், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 52, பெர்க்யூஷன் ட்ரில்லிங் இஸ் நாட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ட்ரில்லிங் டியூப் வில் இஸ், எதில் வந்து நம்மளுக்கு ட்ரில்லிங் டியூப் நம்ம ட்ரில்லிங் டியூப் வில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா வந்து பெர்க்யூஷன் ட்ரில்லிங் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் எந்த டைப் ஆஃப் வந்து மோஸ்ட் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலலாம் நமக்கு கன்சாலிடேட்டட் ராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரில்லிங் டியூப் வந்து மோஸ்ட் சூட்டபுள், ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 53 பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் அவைலபிள் ஆக்சிஜன் டு ரெக்வயர்ட் ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபைங் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிஓடி. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம பிஓடி என்னது இனிஷியல் மைனஸ் ஃபைனல், ஓகேங்களா? டிஓ, ஸோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து பேசுவோம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த ரேஷியோ இருக்குல்ல, ஸோ நம்மள்கிட்ட அவைலபிள் ஆக்சிஜன் எவ்வளோ டிவைடட் பை ரெக்வயர்ட், அதோட ரெக்வயர்ட் ஆக்சிஜன், ஓகேங்களா? தேவையான ரெக்வயர்டுக்கு அவைலபிள் எவ்வளோ இருக்குது அது சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி, ஓகேங்களா? இது ரெண்டு ஈவனாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று வரும், ஓகேங்களா? இது அதிகமாக இருந்தால் அவைலபிள் ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் வேல்யூ வந்து 1 அதிகமாக போகும். இது ரெக்வயர்ட் ஆக்சிஜன் நம்மளுக்கு அதிகமாக இருந்து நம்மள்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி மைனஸில் போகும், ஓகேங்களா? 0, ஓகேங்களா? அந்த 0.0 வந்து போகும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு கேட்குறது ரேஷியோ ஆஃப் அவைலபிள் ஆக்சிஜன் டு த ரெக்வயர்ட் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. வாட்டர் சப்ளை இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 54, கொயாகுலேஷன் இஸ் நெசசரி ஃபார் வாட்டர் ஹேவிங் டர்பிடிட்டி லெவல். ஸோ கொயாகுலேஷன் ப்ராசஸ் எந்த டர்பிடிட்டி லெவலில் இருந்தால் நம்ம வந்து பண்ணணும், ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிரேட்டர் தென் 50 mg/L இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொயாகுலேஷன் ப்ராசஸ் வந்து நெசசரி, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆஃப், ஓகேங்களா? ரன் ஆஃப் ஹைட்ராலஜிலேருந்து ரன் ஆஃப் 55, ரன் ஆஃப் இஸ் தி ரன் ஆஃப் வந்து எது பொறுத்திருக்கும் ஆப்ஷன் பாருங்கள், அந்த ப்ரொபோஷன் தட் பெனிட்ரேட்ஸ் இன்டு தி இன்டர்ஸ்டிக்ஸ் ஆஃப் த சாயில். இது வந்து கிடையாது, வெஜிடேஷனும் கிடையாது. ரன் ஆஃப் வந்து என்னாகுன்னா ஜென்ரலாக நம்ம ரன் ஆஃப்னு என்ன, மழை பெய்யும், மழை பெய்யும் போது ஒரு சில தான் இன்ஃபில்டர் ஆகும், உள்ளே வந்து ஊடுருவி போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறது அந்த பிளான்ஸ்க்கெலாம் என்ன வந்து அப்சர்வ் பண்ணும், அது இல்லாமல் அந்த இலைகள் மேலே நிற்கும். மீ ரிமைனிங் என்னது மற்றது எல்லாமே என்னாகுனா ஓடும், ஓகேங்களா? தர மேலே, ஸோ கிரவுண்ட் சர்ஃபேஸ் மேலே என்னாகுனா ரன் ஆகிட்டு போகும். ஸோ இங்கே நம்மளுக்கு போர்ஷன் இது பாருங்கள், ஆப்ஷன் போர்ஷன் விச் ஃப்ளோஸ் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ கிரௌண்டுக்கு மேலே தண்ணி ஓடிட்டு இருக்கும்ல, அதை தான் நம்ம சொல்லுவோம், நம்ம ரன் ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினேஷன் தான் கேட்டுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? 55 சி. நெக்ஸ்ட் 56 பாருங்கள், இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆஃப் கண்ட்ரோலிங் குளோபல் ஓசோன் டிப்ளிசேஷன் இஸ், ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ட்ரீட்டியில் அந்த கண்ட்ரோல் பண்ணுறோம்ல, ஸோ ஓசோன் டிப்ளிசேஷன் வந்து குளோபல் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறது எதோ ஒன்றா
மாண்டீரியல் ப்ரோட்டோக்கால் மாண்டீரியல் நெறிமுறை. ஸோ ஓகேங்களா, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து 57, அந்த ஆப்டிமம் டெப்த் ஆஃப் ஃபேக்கல்டேட்டிவ் பாண்ட். ஸோ ஃபேக்கல்டேட்டிவ் பாண்டில் நம்ம எவ்வளோ டெப்த் வந்து ஆப்டிமமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் to 1.5 மீட்டர். ஓகேங்களா, 57 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 58 பாருங்கள், த ட்ரீட்மெண்ட் யூஸ்டு டு ரிமூவ் கொலைடர் பார்ட்டிகல்ஸ். நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம், அந்த கொலைடர் பார்ட்டிகல் ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு கெமிக்கல் டிஸ்டபிலேஷனாக இருக்கட்டும், ஃப்ளாகுலேஷன் வந்து நம்ம அலோவ் பண்ண போகிறோம். அது வந்து என்ன கொயாகுலேஷன் கேட்குறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கெமிக்கல் கொயாகுலேஷன், அந்த இது ப்ராசஸ் வந்து கெமிக்கல் கொயாகுலேஷன். ஸோ கொஸ்டின் 1 செகண்ட் பாருங்கள், அந்த ட்ரீட்மெண்ட் யூஸ்டு டு ரிமூவ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் பை கெமிக்கல் ஸ்டெபிலைசேஷன் டீஸ்டெபிலைசேஷன் அண்டு ஃப்ளாக்குலேஷன், அந்த ப்ராசஸ் என்ன சொல்லணும்னா கெமிக்கல் கொயாகுலேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 59, டு அவாய்டு சில்டேஷன். ஓகேங்களா, இந்த ஃப்ளோ வெலாசிட்டி இஸ் தி ரைசிங் மெயின் ஷுட் பி லெஸ் தென் எவ்வளோ இருக்கணும்னா 0.75 மீட்டர் பர் செகண்டாக வந்து இருக்கணும், அந்த சில்டேஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 60 பாருங்கள், இந்த சீவர் அப்பாரட்டசஸ் which is provided to pass through an obstruction. ஸோ ஒரு வந்து ஒரு நம்ம சீவர் அப்பரேட்டஸ் இருக்குது, அது என்ன ஆகுது, ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு, அந்த சீவர் போயிட்டுருக்கு. என் சீவர் லைன் இஸ் ட்ராப்டு டவுன் தி பிலோ ஹைட்ராலிக் லைன். ஸோ ஹைட்ராலிக் லைனாக அந்த லெவல் சர்ஃபேஸ் இருக்கும்ல, டாப் ஆஃப் த அந்த ஃப்ளோயிங் லெவல் சர்ஃபேஸ், அதுலேருந்து வந்து திடீர்னு வந்து என்னதுன்னா அதோடய லெவல் வந்து என்னன்னா சடனாக வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒன்று தான் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா, அந்த கேட்ச் மிஷின் கிடையாது, இன்லெட் கிடையாது, மேனுவல் வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன்ஸுக்கு அந்த மற்ற ப்ராப்பர் பஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ட்ராப் மேனுவல்ஸ்னால். அதேமாதிரி ஸ்ட்ரீட் இன்னரில் அந்த உள்ள சீவர் வரதான ஸ்ட்ரீட் இன்னர்ஸ். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கிறது சைஃபோன் தான். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா வந்து ட்ராப் ஹைட்ராலிக் கிரேடியன் லைன் வந்து நம்ம ட்ராப் ஆகிற இடத்துல வந்து இன்வெர்டட் சைஃபான் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அந்த கொஸ்டின் பார்த்தாலும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து 90% வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 61 பாருங்கள், செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் 0.05 மீட்டர் டயாமீட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹேவிங் அ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1.2 இன் வாட்டர் 20 டிகிரி செல்சியஸ் வில் பி. ஓகேங்களா, இது வந்து சென்டிஸ்டோக்கில் வந்து கொடுத்துருக்காங்க காமா. நம்மளுக்கு செட்டிலிங் வெலாசிட்டியும் கொடுத்துட்டான், அதேமாதிரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் கொடுத்துட்டான், டெம்பரேச்சர் கொடுத்துட்டான். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ எம்எம் வந்து ஏதாவது செட்டில் ஆகிறது வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.27 mm/s. ஓகேங்களா, 0.27 mm/s. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 62, த டேமேஜ் காஸ்டு பை ஏர் பொலியூட்டன் விச் காஸ்டு டவுன்வர்ட் கர்வ் ஆஃப் லீவ்ஸ் இன் தி பிளான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு செடி இருக்குது, செடியோ ஒரு மரமோ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து லீஃப் பார்த்திங்கன்னா வந்து மடிஞ்சு கீழே விழுது, கீழே வந்து மடங்குற மாதிரி இருக்குது. ஸோ டவுன்வர்ட் கர்வேச்சராக இருக்குது, அந்த டவுன்வர்ட் கர்வேச்சரில் ஒரு ஏர் பொலியூட்டன் நடக்குது. அது எதனால் வந்து அந்த ஏர் பொலியூட்டன் வந்து நடக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஹிப்டென்சி, இப்போ தமிழ் பார்த்திங்கன்னா வந்து மேல் வளர் வளைவு. ஓகேங்களா. ஸோ ஹிப்டென்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், 63, த பினாமினன் ஆஃப் லூசிங் தி ஸ்லைம் லேயர் இன் த ட்ரிக்லிங் ஃபில்டர் இஸ் கால்டஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டில், ஸோ சீவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கட்டும், ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில், நம்ம சீவர் ட்ரீட்மெண்ட்டில் ட்ரிக்லிங் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரிக்லிங் ஃபில்டரில் வந்து நம்ம ஒரு லூசிங் தி ஸ்லைம் லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும், அந்த லேயர் ப்ராசஸ் வந்து ஸ்லாகிங். ஓகேங்களா, ஸ்லாகிங்னு சொல்லுவோம், உதிர்தல். ஓகேங்களா, உதிர்தல் தமிழில். ஸோ ஸ்லாகிங் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 64 பாருங்கள், த 4 essential objectives ஆஃப் டவுன் பிளானிங் ஸ்கீம். இப்போ வந்து நம்ம ஒரு டவுன் பிளானிங் ஸ்கீம் ரெடி பண்ண போகிறோம், அதில் வந்து அப்ஜெக்டிவ் வந்து முக்கியமான 4 objectives என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட்டில் இந்த இதாகக்கூடாது, அப்புறம் ஹெல்த் இருக்கணும், கன்வீனியன்ஸ் அண்ட் பியூட்டி இதெல்லாமே இருக்கணும். ஓகேங்களா, இங்கே கன்வீனியன்ஸ், என்விரான்மெண்டல், பியூட்டி. ஸோ இங்கே வந்து சொசைட்டியை வந்து மாறினால நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ பியூட்டி, கன்வீனியன்ஸ், என்விரான்மெண்டல் அண்ட் ஹெல்த். ஓகேங்களா, அழகு, வசதி மற்றும் சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் வந்து உடல்நலம். ஸோ இது எல்லாமே நாலுமே வந்து இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 65, விச் இஸ் நாட் தி ஃபியூச்சர் ஆஃப் ப்ரிலிமினரி சர்வே. ஸோ ப்ரிலிமினரி சர்வேயில் இதெல்லாம் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எது எது இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். ஸோ ஹைவே, ரயில்வே இருக்குது நம்மளுக்கு, ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், வாட்டர் சப்ளை அண்ட் சீவர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ப்ரிலிமினரி சர்வேஸில் வந்து வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ப்ரிலிமினரி சர்வேலாம் வராது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நாட் த ஃபியூச்சர்னால் வந்து ஆப்ஷன் டி தான், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ 65 வந்து ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 66, மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த டவுன் பிளானிங் எக்ஸாம்ஸில் எப்பயுமே வந்து இந்த டவுன் பிளானிங் நம்ம அந்த சிலபஸில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணனால நம்ம அது எல்லாமே கொஞ்சம் பார்க்குறமா இருக்கும். ஸோ இங்கே இந்த ஆக்ட்டு, ஓகேங்களா, எப்போ பாஸ் பண்ணாங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கரண்ட்டில் அந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு சிலதில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 66 நம்ம இங்கே கேட்குறது வந்து மெட்ராஸ் டவுன் பிளானிங் வந்து எப்போ வந்து ஆரம்பித்தாங்க, ஆக்ட் வந்து பாசிட்டிவ்.
நடைமுறைக்கு வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 67 பாருங்க, த நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ் அண்டர் த ஆக்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் என்ஆர்இபி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்ட் வந்து எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வந்து நடைமுறைப்படுத்துதுங்கிறது இங்கே வந்து அறிமுகம் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து 2005 வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு வந்துருக்கும். ஓகேங்களா. இப்போ 2005 வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 68, த நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஆன் த பைல் டெவலப்ஸ். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஒரு கொஷின், ஸோ நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஆன் தி பைல் ஓகேங்களா டெவலப்ஸ் வென். எப்போ வந்து நெகட்டிவ் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் ஃப்ரிக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த சாயில் ஒரு அப்போசிஷன் ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுவோம் அஃபெக்ட் பண்ணும் ஆக்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம பையில் வந்து ஒரு இது ஆகும்ல. ஸோ இந்த இது ப்ராசஸ் பேர் தான் நெகட்டிவ் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். அந்த நெகட்டிவ் ஃப்ரிக்ஷன்ன்றது என்னன்னா சாயில் சரௌண்டிங்கில் தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த சாயில் சரௌண்டிங் இட் செட்டில்ஸ் மோர் தென் தி பைல். பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், இதையும் இந்த பார்ட்டிகல்ஸு சேர்த்து இழுத்துட்டு வரும் இந்த பைல். ஓகேங்களா. நம்ம கொடுக்குறது வந்து அதிகமாக இருக்கும் ப்ரெஷர் ஓகேங்களா லோடு. அப்போ இன்சர்ட் ஆகும்போது இந்த சாயில் என்ன கம்ப்ளீட்டாக நாங்கள் லூஸாக இருக்கிறது வந்து டென்ஸாக வந்து மாறும். ஓகேங்களா. அதான் சொல்லியிருக்காங்க இந்த சாயில் சரௌண்டிங் இட் செட்டில்ஸ் மோர் தென் தி பைல். பையில விட அது நல்லாவே செட்டில் ஆகும். ஓகேங்களா. ஸோ 68 வந்து நெகட்டிவ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பைல் டெவலப்ஸ் வந்து இந்த ஆன்சர். ஓகேங்களா. டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 69 பாருங்கள், இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஷெடியூலிங் ஹெல்ப்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு ஷெடியூலிங். ஸோ தமிழில் பாருங்கள் உங்களுக்கு சுலபமாக புரியும், கட்டுமான செயல் திட்டங்களில் கால அட்டவணை இடத்தில் கீழ்கண்டுவதற்கு உத்தரவு உதவுவது எது. ஓகேங்களா. உதவுகிறது எது. ஓகேங்களா. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஈவனாக வந்து ஒரு ஃபார்மில் வந்து போயிட்டுருக்கணும். ஓகேங்களா. ஒரு ஆர்டரில் வந்து போயிட்டுருக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒரே ஒரு மேனர்ஸில் வந்து போயிட்டுருக்கிற மாதிரி வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளானிங் ஆஃப் த பிளானிங் ஃபார் ப்ராஜெக்ட் கிடையாது, ஃபைனல் கண்ட்ரோல் கிடையாது, ப்ரிப்பரேஷன் எஸ்டிமேட்லாம் இதெல்லாம் கிடையாது. கேரி அவுட் தி ப்ராஜெக்ட் இன் ஆர்டர்லி ஓகேங்களா அண்ட் எஃபெக்டிவ்லி மேனரில் வந்து இருக்கணும். தமிழ் பாருங்கள், செயல் திட்டத்தை ஒழுங்கான மற்றும் பயனுள்ள வழியில் கையாளுவது. ஓகேங்களா. ஸோ ஒழுங்காக அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுறது தான் ஷெடியூலிங் ப்ராசஸ். ஓகேங்களா. 69 வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 70, ஃபார் எ கிவன் ஆக்டிவிட்டி இந்த ஆப்டிமிஸ்டிக் டைம் அண்டு மோஸ்ட் லைக்லி டைம் அண்டு பெர்மிசிஸ் டைம் ஆர் 5, 8, and 17, தென் தி எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சிபிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரியும், எக்ஸ்பெக்டட் டைம் அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், டீன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. இது வந்து டி நாட் பெர்மிஸ்டிக் டிபி. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாரி டி நாட்டு டிஎம் டிபி. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ டி நாட்டு ப்ளஸ் 4TM, 4TM ப்ளஸ் டிபி டிவைட் பை 6. ஓகேங்களா. அப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், டி நாட் என்னது 5, டிஎம் வந்து 8. அப்போ வந்து என்னது 8 × 4 32 வருமா. நெக்ஸ்ட் டிபி என்னது 17 டிவைட் பை 6. ஸோ இது வந்து கூட்டுங்க எவ்வளோ வரும் பாருங்கள், 32 × 5 37 47 54. ஸோ 54 டிவைட் பை 6. அப்போ வந்து 69 = 54. ஸோ 9. ஸோ அப்போ வந்து 9 days வந்து எக்ஸ்பெக்டட் டைம். ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபார்முலா ஒன் செகண்ட் சொல்கிறேன், டி ஈக்குவல் டு டி நாட் ஆப்டிமிஸ்டிக் டைம் ப்ளஸ் மோஸ்ட் லைக்லி டைம் ப்ளஸ் 4TM ப்ளஸ் டிபி பெர்மிஸ்டிக் டைம். இது வந்து டிவைட் பை 6 போடணும். ஓகேங்களா. மாற்றி போட்டுறாதீங்க, மேலே 4 கீழே 6. இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா வந்து ஆன்சர் வந்து ஆல்ரெடி கரெக்டாக வந்து வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னும் 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 71, 72 பார்த்துருவோம், ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ 71 கொஸ்டின் பாருங்க, செப்பரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அக்ரிகேட் ஃப்ரம் த மோட்டர் டியூரிங் டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் நோன் அஸ். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு சிம்பிளான காங்கிரீட் டெக்னாலஜி கொஸ்டின் தான். இப்போ வந்து நம்ம என்ன போக்குவரத்தின் போது அந்த காங்கிரீட் சர்வீஸில் கரைச்சார்ந்திலிருந்தில் பெருஞ்சல்வி. ஓகேங்களா. இது ஒன்றும் இல்லை, அந்த மோட்டரில் ஒரு கோர்ஸ் அக்ரிகேட் பெருஞ்சல்வி. ஓகேங்களா. அதை அங்கே போட்டிருக்காங்க, பிரிந்து வருதில்லை. ஸோ அதை வந்து என்ன ப்ராசஸ்னால் செக்ரிகேஷன் சொல்லுவோம். ஸோ இதே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளீடிங்னா வந்து நம்ம ஓவர் வைப்ரேஷனில் கொடுக்குறது வந்து ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஃப்ரெஷ்ஷில் வர்றது ஃப்ரெஷ் காங்கிரீட்டில் அண்ட் க்ரீப்பிங்கில் ஓவராலாம் லாங் பீரியடுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பர்டிகுலர் லோடு வந்து அது மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் சம வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னா க்ரீப்பிங் சொல்லுவோம். ஸ்ரிங்கேஜ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகும்போது அது என்னது பர்டிகுலர் லோடு வந்து சம் டைரெக்ஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அது என்ன ஆகும், ஓவராலாக வந்து ஸ்ரிங்க் ஆகும்னு சொல்லலாம். இல்லை வந்து அது ஆர்டினிங் ஆகும்போது அது வந்து ஓவரால் சர்ஃபேஸ் வந்து ஷ்ரிங்கிங் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து
இந்த டேர்ம்ஸ் வந்து காங்கிரீட் டெக்னாலஜியில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு கேட்டது ஒரு கோர்ஸ் அக்ரிகேட் வந்து செப்ரேஷன் ஆகுது. அது வந்து எப்படி இருக்குது? எப்போனா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது. அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம செக்ரிகேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 72 பாருங்கள். த டென்சில் ஸ்ட்ரென்த் ஆஃப் கிளாஸ் ஃபைபர் ரேஞ்சஸ் ஃப்ரம். ஸோ வந்து நம்ம கிளாஸ் ஃபைபர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து டென்சில் ஸ்ட்ரென்த்தில் பார்த்திங்கன்னா வந்து 1020 4080 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டாக இருக்கும். ஓகேங்களா? மீட்டர் ஸ்கொயர்டு. இங்கே கேட்டுறது டென்சில்னா ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அந்த நியூட்டன் லோடு பர் எம்எம் ஸ்கொயர்ன்றது ஏரியா. ஓகேங்களா? ஸோ டென்ஷன் ஃபைபர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்த மாதிரி ஒரு இருக்குது கிளாஸ் ஃபைபர். இதில் என்ன இந்த இதில் டென்ஷன் ஆகும், இந்த ஏரியா தான் நம்ம வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதனால தான் இந்த எம் இன்ட்டு எம், ஸோ பிரெத் இன்ட்டு டெப்த்து, அப்போ எம்எம் ஸ்கொயர் வரும். இது வந்து நியூட்டன் எவ்வளோ ப்ரெஷர், அந்த ரேஞ்ச் வந்து 1020 to 4080 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 72 வந்து ஆப்ஷன் சி. ஸோ இது வரைக்கும் வந்து 72 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து 3வது வீடியோ. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம சீக்கிரமாக வந்து இதே மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் வந்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.